السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய இந்த தொடர் மார்க்க வகுப்பிலே வழிகாட்டும் வரலாறுகள் என்ற தொடரில் ஐந்தாவது பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நேற்று நேற்று ஹுனஃபாக்கல்லின் வரலாறு என்கின்ற தலைப்பிலே நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் அந்த ஹுனஃபாக்கல் என்ற அந்த வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான நபித்தோடரான அபூதரல் அல் ஹிஃபாரி ரதியல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய வரலாற்றை ஜுன்து பிபின் ஜுனாதா என்று வரலாற்றிலே அழைக்கப்படக்கூடிய அந்த நபித்தோழருடைய இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் உள்ள அந்த வரலாற்றை இன்று படித்து அதிலுள்ள படிப்பினைகள் என்ன என்று சொல்லியும் அவரோடு தொடர்புடைய கோத்திரமான ஹிஃபார் கோத்திரம் சம்பந்தமான ஒரு சில தகவல்களையும் இன்று நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே முதலாவதாக நாம் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் மக்கா மக்காவுடைய அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு வகி இறங்கிய அந்த நாளிலிருந்து ரசூல் சல்லா அலுவல்லம் தன்னை நபி என்று அடையாளம் கொண்ட அந்த நாளிலிருந்து நபி அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஆனால் தங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஹதிஜா ரது அல்லாவன்ஹா அதுபோல் அலி ரத்யல்லு அதுபோல் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமான வட்டமாக இருக்கக்கூடிய தங்களது குடும்பத்தினர்களில் யாருக்கோ அவங்களுக்கு தான் சொன்னாங்க இந்த காலப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் தாருல் அர்க்கமுக்கு முற்பட்ட காலம் இது வந்து தாருல் அர்க்கமுக்கு முற்பட்ட காலம் அதாவது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற சந்தர்ப்பத்தில் அபுபக் ரதி அவர்களை சொல்வோம் ஹதீஜா ரதியு அல்லாவும் சொல்வோம் அலி ரதியு அவர்களை சொல்வோம் இவர்களெல்லாம் வந்து அந்த ரசூல்லாய் இல்லாஹா அலி வல்லம் அவர்களிடத்தில் இந்த இஸ்லாத்து இஸ்லாம் ஒன்றென்று ஆங்காங்கே கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் வருவதற்கு முன்னால் உள்ள ஒரு காலப்பகுதி இது இந்த காலப்பகுதியில் ரசூல்லாயி சல்லு அலி வசல்லம் அவர்கள் மக்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கென ஒரு இடத்தை தான் அதாவது செலக்ட் பண்ணி அது வந்து மக்கத்து மக்களுக்கு என்ன தெரியாமல் இருக்க வேண்டும் அவர்கள் சந்தேகப்படாத அமைப்பிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இரண்டாவது கட்டமாக ஒரு இடத்தை என்ன செய்கிறாங்க அதாவது தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுதான் தார் அர்க்கம்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு நம்ம இரகசிய தவ்வா ரகசிய தவ்வா இந்த மாதிரியான பெயர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கரீதியாக ஆதாரமான ஒரு விஷயமும் இல்லை பொருத்தமான ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா ரசூலாங்க தவ்வாவை என்றைக்கு இரகசியமாக செய்ய நினைக்கல ரசூல் சல்லல்லா உலய் அவர்கள் பகிரங்கமாக செய்தால் அந்த இடத்துல பெரும் பாதிப்பு வரும் அவர்களை அடிப்பார்கள் அவர்களை என்ன செய்வாங்க அதாவது பாதிப்புக்குள்ளாக்குவார்கள் என்பதற்காக ரசூலாங்க மறைத்து கொண்டார்களே தவிர ரசூல் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு அந்த வேலையிலேயே பகிரங்கமாக சொல்ல சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க பகிரங்கமாக சொல்லியிருப்பார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இரகசியமாக ஆட்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ரசூலாங்களுக்கு இருக்கலை அப்படி தேவை இருந்திருந்தால் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க ரகசியத்தமாக ரகசியமாக தான் செஞ்சிருப்பாங்க ஆனால் ரசூலாங்களை பகிரங்கமாக சொல்லக்கொள்ள முடியாத ஒரு கட்டம் அது அந்த நேரத்தில் ரசூல்ல்லா இஸ் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாங்க அப்புறம் நீங்கள் மக்காவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உம்ரா போகிறதும் வாரது ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்துனால சரியாக மக்காவை நமக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கும் மக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது சொல்லப்போனால் மக்கா ஒரு பள்ளத்தாக்கு தான் ஒரு வாதி தான் குரானில் வர மாதிரி இப்ரமணி சொன்ன சொன்னால் ஒரு வாதி ஒரு பள்ளத்தாக்கு தான் ஆனால் மக்காவுடைய அதாவது அந்த அந்த மேல் பகுதி மதீனாவை நோக்கி இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன அதாவது மேலாத் அல்லது மாலாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் மேட்டுப்பகுதியாக இருக்கும் தான் வந்து கபர் இருந்துச்சு அது மக்பரா இப்போ நம்ம மதியனால என்ன மக்பரா சொல்லுவோம் பக்கையன்னு சொல்லுவோம் மசித் நபையோடு இருக்காது இங்க உள்ள மக் மக்காவுடைய மக்பராவுக்கு மாலா தள்ளுவோம் அங்கே தான் ஹதீஜா ஒன்று அடக்கப்பட்டாங்க அப்துல்லா அபின் சுபேர் இல்லா அடக்கப்பட்டாங்க ரசூர் சல்லா உடைய பா அதாவது பாட்டனார் எனது அந்த அப்துல் முத்தலிப் அடக்கப்பட்டது மற்றபடி அதாவது இன்னும் நிறைய நபிதா நிறைய பேர் அப்துல்லா அபின் சுபேர் ரதியெல்லாம் அடக்கப்பட்டு இப்படி நிறைய பேர் அடக்கப்பட்டதெல்லாம் எங்கே இந்த மாலாத் என்ற மக்பரா தான் இன்றைக்கும் மக்பரத்துல் ஹிஜூன் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அந்த மக்பரா இன்றை வரைக்கும் இருக்குது அந்த மக்பராவில் புதிய ஒரு பகுதியில் இன்னும் அடக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க மக்பரத்துல் மாலாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம வளமையாக போனால் இருக்கக்கூடிய என்ன ஷாரி இப்ராஹிம் ஹலில் அப்படின்ற என்ன இப்ராஹிம் கலில் என்ற ஒரு ரோடு இருக்குது மிஸ்வலான்னு சொல்லி எனது சொல்லுவார்கள் அதுபோல் சுபை அண்ண சுபைக்கான்னு சொல்லுவாங்க இந்த பகுதியெல்லாம் வந்து தெற்கு பக்கத்தில் என்ன செய்யுது இருக்கக்கூடிய பகுதிகள் தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போது என்னன்னு சொன்னால் நம்ம அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மக்காவுக்குள்ளே போன உடனேயே இந்த கோத்திரம் எங்கே இருந்திருக்கும் இந்த கோத்திரம் எங்கே இருந்திருக்கும் வந்து நமக்கு இயற்கையான செஞ்சு வழங்கிடும் நம்ம இப்போ நடந்து போகக்கூடிய ரோடு வந்து என்ன யார் நடந்து போன ரோடுன்றலாம் நமக்கு வழங்கிடும் இந்த வடக்கில் நீங்கள் கபத்துல்லாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஹஜர் ல சோதரிக்குது அந்த ஹஜர் அந்த மூளை தான் கபத்துள்ளாவுடைய கிழக்கு சரியாக கிழக்குன்றதில் கிழக்கு பாதி நம்ம ஹஜர் லசோதரிக்கிறோமே அந்த ஹஜர் லஸ்வது எதை நோக்கி இருக்குதோ அந்த பக்கம் என்ன கிழக்கு பக்கம் அந்த ஹஜர் லஸ்வது அதுக்கு நேர் அதாவது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது வந்து என்ன ருக்குனு சாமி என்று சொல்வார்கள் மேற்கு பக்கம் அதாவது ருக்குனு யமானிக்கு முந்தினது ருக்குனு யமான இருக்குதே அதுக்கு முந்தின அந்த பகுதிக்கு சொல்லுவாங்க ருக்குனு சாமி அது மேற்கு பக்கம் அப்போ இது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அப்போ நம்ம பள்ளியில் நுழைகிற டைமில் நமக்கு ஃபேஸ் பண்ணுறது ஹஜர் அஸ்வதுடைய உடைய அந்த பகுதி அல்ல ருக்குனு யமானுடைய பகுதி தான் பெரும்பாலும் என்ன செய்வோம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்போ இந்த ஹஜ் அந்த ஹஜர் அஸ்வத் ருக்குனு அது யமானிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹஜர் லஸ்வதுடைய அந்த பகுதியில் நேரத்தான் சஃபா இருக்குது சஃபா வந்து நீட்டமாக அப்படி இருந்தாலும் அதனுடைய ஸ்டார்ட் எங்கே போகுது சஃபா மலைக்கு போகுது அப்போ சஃபா மலை மறுவா இருக்குது இந்த பக்கம் அதாவது மேற்க நோக்கி என்ன செய்யுது மறுவா முடியுது நீங்கள் இங்கே போனீங்கன்னு சொன்னால் நேர அதாவது ருக்குநிலை மாடிலேருந்து நேரம் அப்படியே அந்த அது இருக்கக்கூடிய கோணத்தில் அந்த லைட்டு பக்கமாகவே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் சஃபா மலையில் பேர்த்து என்ன செய்யும் நீங்கள் நிற்பீங்க இப்போ இந்த பள்ளி எல்லாம் என்று வைக்க இந்த இடத்துல வந்து இந்த பள்ளி இந்த ருக்குநிலையமானது இந்த பள்ளி வரைக்கும் அந்த மலை வரைக்கும் எதுவும் இல்லைன்னா அங்கே இருக்கிறத என்னப்பேன் மலை பிற்காலத்தில் தான் அந்த மலை பள்ளிக்குள்ள எடுத்தாங்க பிற்காலத்து இந்த இந்த இதில் தான் என்னது அதை பள்ளிக்குள்ளே எடுத்தாங்க அது வரைக்கும் இருக்கிற பகுதியெல்லாம் என்ன வெறுமனே எனது தரைப்பகுதி ரசூல்சலா அடைச காலத்தில் பள்ளியும் இருக்கல காபத்துலா தான் இருந்துச்சு பள்ளி இருக்கலாம் வெறும் காபத்துள்ளா இருந்துச்சு அதை சுற்றி வீடுகள் இருந்துச்சு பள்ளிக்கு வருவதற்காக இடைவெளி விட்டு விட்டுருந்தாங்க அந்த பகுதி தான் இப்போ என்ன முழுசா பள்ளியாகி என்னது இடைவெளியால் பள்ளிக்கு வர மாதிரியான அமைப்புக்கு அது செய்யப்பட்டிருக்கு மற்றபடி அதை நம்ம அந்த குனு அந்த ஹஜர் லஸ்வத் பகுதியிலேருந்து இப்படி போனோம்னா சஃபா மலை இந்த சஃபா மலையுடைய என்ன பக்கத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவங்க பிறந்தார்கள் இந்த பக்கத்தில் தான் ரசூல் ரசூர் சல்லாஹெல்வங்க பிறந்தது அந்த சஃபா மலையுடைய இன்றைக்கும் அதாவது என்ன அதாவது அந்த மக்காவுடைய லைப்ரரினு ஒரு பகுதி இருக்குது மக்தபத்து மக்கான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் என்ன அதாவது இந்த தாருல் அர்க்கம் என்ன செய்கிறது இருக்கிறது தாருல் அர்க்கம் இருந்தது இன்றைக்கு அது விஸ்தரிப்புக்குள்ள எல்லாம் வந்து என்ன அது ஒரு பெரும் பகுதியாக மாறிட்டு இப்போது இந்த இந்த பகுதியில் சஃபா அந்த பக்கம் இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல வந்து யாரும் என்ன செய்யலை சஃபா மலையில் ரசூல் சல்லா அலையை சல்லாம் அவர்கள் தவா செய்வார்கள் நினைத்தாங்களே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அதுவும் ஒரு இளைஞருடைய வீட்டில் ரசூர் சல்லா அலுவலர் தவா செய்வாங்கன்னு அவங்க சந்தேகப்படலை இப்போ அதாவது அர்க்கம் பின் அபில் அர்க்கம் அவருடைய பேர் வந்து அவர் மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அர்கம் பின் அபில் அர்க்கம் இவருடைய வீட்டில் ரசூல் நாங்கள் தவா செய்வதற்கான முகாந்திரங்கள் குறைவு என்ன காரணம்னா அவருக்கு வயதளவில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுக்குள்ளே தான் சொல்லணும் அந்த கால ரசூலாங்க செலக்ட் பண்ண விடு இல்லாட்டி நமக்கு அறக்க முறையில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருந்திருப்பார் அப்படி இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு வயசாக தான் அவர் அதாவது ஹிஜ்ரி ஐம்பத்தி ஐந்து அளவில் மவுத் அப்போது ஒரு கிட்டத்தட்ட அதாவது எண்பது வயது அளவுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறார் மரணிக்கிறார் அதனால் வயது பத்து டு பதினஞ்சு கிடையாது அப்படின்னா நம்ம பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு சொல்லிக்கலாம் அந்த வீட்டை செலக்ட் பண்ணதுனால யாருமே சந்தேகப்படலை வந்து என்ன இந்த வீட்டுக்குள்ள ரசூலாங் செலக்ட் பண்ணி தவா செஞ்சுப்போம் அபு பக்கான வீட்டை செலக்ட் பண்ணிருக்கணும் அல்லது அலில்லாங்கோட வீடு அப்படி அல்லது பனு ஹாசிம் ஹாசிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அந்த யாருடையதையும் அதான் பண்ணலை இன்னும் சொல்ல போனால் மஹூம் கோத்திரம் வந்து ரசூலாங்க பிறந்த ஹாசிம் கோத்திரத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய கோத்திரம் அந்த வீட்டில் தான் ரசூல் உள்ளாய்சல்லா உலிஸ்லாம் அவர்கள்ட்ட வரலாற்றில் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அளவுக்கு என்ன செஞ்சாங்க வந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் அதில் கடைசியாக இணைஞ்சு கொண்டவர்கள் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாமர்கள் என்ன செய்வாங்க சொல்வார்கள் அப்போ அதில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அதில் வருவாங்க அதில் ஒருவர் தான் நபூதர் அல் கஃபாரி ரதி அல்லாமனவர்கள் அந்த தாருல் அர்க்கம்ல ரசூல்லாங் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆரம்ப கால பகுதியிலேயே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர் யார் அதாவது அபுதர் அல் கிஃபார் ரதாஹூன்னு அவர்கள் அப்போ ரசூல்லாங்க மக்காவுக்கு வரணும் வேண்டாம் ரசூலாங்களுக்கு முதலாவதே இறங்கி வந்தோன்னே எது கிடைக்கும் ஹஜர் லசூதா என்ன செய்யும் கிடைக்கும் அந்த மலைப்பகுதியால் இறங்கி ரசூலாங் அதால் வரணும்னா மலையால் இறங்கி தான் ஆகணும் இப்போ மலையால் இறங்கி வந்தால்தான் ரசூல்ல்லா இஸ்லா அலுஸ்லம் ஒருவருக்கு என்ன செய்யும் இந்த ஹஜர் லசூதான் இந்த பகுதி கிடைக்கும் அப்படி இறங்கி தான் ரசூலாங் வருவாங்க இப்போ இந்த செய்தி சஹில் முஹாரி சஹி முஸ்லீமில் வருது இப்போ அடுத்தது ஹிஃபார் உத்திரம் ஹிஃபார் கோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அபுதர் அல் கிஃபாருடைய கோத்திரம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்கா டு நம்ம மதீனாக்கு போவேன் இப்போ டு நம்ம மதீனாவுக்கு போகணும்னு சொன்னால் மதீனா இருக்கிறது அதனுடைய வடக்கு பகுதியில் மக்காவுடைய வடக்கு பகுதியில் என்ன செய்து மதீனா இருக்குது அப்போ அந்த பகுதியால் போகிற தான் ஹிஃபார் கோத்திரம் இருந்துச்சு மக்காவை தாண்டி அதாவது மதீனாவுக்கும் மதி மக்காவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் ஹிஃபார் கோத்திரம் என்ன செய்து இருந்தது வாதி ஹஜூர் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த பகுதியில் தான் வந்து இந்த ஹிஃபார் கோத்திரம் அஸ்லம் கோத்திரம் என்ற கோத்திரங்கள் என்ன செய்தன இருந்தன இந்த ஹிஃபார் கோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரபலியம் எதுக்கு தெரியுமா ஹஜ்ஜாஜிகளை கொள்ளையடிக்கிறது அதுக்கு பிரபலியமாக இருந்தாங்க ஹாஜிகளை ஒரு காலத்தில் கடற்கொள்ளை அதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்போ ஹாஜிகளை வந்து கொள்ளை அடிக்கின்ற ஒரு வளமை தான் இந்த ஹிஃபார் கோத்திரத்துக்கு எனது இருந்தது அதாவது குத்தா உத்தரக் அதாவது வழிப்பறிவில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு கோத்திரமாக இவர்கள் இருந்தார்கள் இந்த ஹிஃபார் கோத்திரம் அப்படி இருந்த கோத்திரம் அதில் ஒருவர் தான் அபுதர் அல் ஹிஃபார் இரவு அல்லஹன் அவர்கள் அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக காரணமாக இருந்தவர் அபுதர் அல் ஹிஃபார் இரவு அல்லாஹன் அவர்கள் இந்த ஹிஃபார் கோத்திரம் வந்து அங்கே இருந்து அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹ் அவர்கள் வந்து ஒரு வேலை நிமித்தமாக என்ன செய்கிறாங்கன்னா தண்ட சகோதரர் தகோ சகோதரருடைய பேர் வந்து உனைஸ் அல் கிஃபாரி உனைஸும் தாயும் அபூதர் அல் இஃபாரி இந்த மூன்று பேரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை நிமித்தமாக தாங்க இருக்கக்கூடிய பிரதேசத்து மக்கா பக்கமாக என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் அப்படி வார நேரத்தில் வந்து அந்த அதாவது அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹன் அவர்கள் இந்த இவர்கள் இருக்கக்கூடிய இந்த அதை சிறுக்கு வைப்பு இந்த எந்த சிந்தனையிலிருந்தும் அவர் விடுதலை அதை அதாவது விடை அதை அந்த இந்த இருக்க அதிலிருந்து விடுதலை பெற்றிருந்தார் அந்த சிந்தனையில் அவர் இருக்கலை அதாவது அல்லாவை வணங்கணும் ஏகத்துவத்தில் இருக்கணும் சிறுக்கு வைக்கக்கூடாது என்ற சிந்தனை தான் அபுதர் ரிஃபாரிக்கு ஆரம்பத்தில் இருந்து என்ன செஞ்சது இருந்தது அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை நிமித்தமாக உனைசல் ஹிஃபாரியோடும் அதே போல் அதாவது தாயோடும் ஒரு பிரயாணமாக வாராங்க இப்போ வாரவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நேரே அவங்க மக்காவுக்கு வந்தாங்க வேறொரு அதாவது நஜீத் வழியாக போகிறாங்க அதுக்கு பின்னால் இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க வராங்க அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய திருமண உறவுக்காரரான சொந்தக்காரர்கிட்ட போய் அங்கே போய் தங்குவோம் அப்படி என்று சொல்லி வழியில் நினைக்கிறாங்க அப்போ இவங்க மூணு பேர் மூணு பேரும் போய் அங்கே தங்குறாங்க அவர் மிகவும் வசதி படைத்த மனிதராகவும் நல்ல பண்பாடுடையவராகவும் நல்ல அந்த ஊரில் கொஞ்சம் கௌரவமானவராகவும் அவர் இருந்தார் அதனால் அவங்க வீட்டில் போய் வசதி படைத்தவர் எல்லாம் இருக்கும் அங்கே போய் தங்குவோம்னு சொல்லி அங்கே போய் தண்டை திருமண உறவுக்காரரான ஒருவருடைய வீட்டில் போய் தங்குறாங்க அவர் நல்ல முறையில் எங்களை கவனிக்கிறாங்க யார் உணைசையும் அபுதர் ஹிஃபாரியையும் அவங்களோட தாயையும் உனைஸ் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு கவிஞர் சிறப்பான ஒரு கவிஞராக இருந்தார் அவரை கவனிக்கிற இந்த முழு செய்தியை சொல்கிறது அபுதர் அல் கிஃபாரி வந்து தான் இந்த வரலாறு முழுசாக சொல்கிறது அப்போது அவங்கள வந்து என்ன செய்கிறார் நல்ல முறையில் கவனிக்கிறார் நல்லா கொஞ்சம் காலம் படி கண்ணியமாக வச்சுட்டிக்கிறார் இப்படி கண்ணியமாக வச்சுட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியும் ஒரு பொறாமை என்ற ஒரு பகுதி இருக்குமே அந்த இன்னும் எங்கேருந்தோ வந்தவரை இவர் வசதியான மனிதர் இவர் நல்ல முறையில் கவனிக்கிறாரு அப்படி என்று சொல்லி அங்கே உள்ள சில தேவையுடையவங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா இவட்ட சொல்லிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இல்லாத நேரத்தில் உனைஸ் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு என்ன ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்கிறாங்க அவட்ட வச்சிடறாங்க அவர் சிறந்த மனிதராக தான் என்ன செய்யணும் நம்ம வந்து எப்பயுமே நபரை வச்சு என்ன செய்யக்கூடாது அதை முடிவெடு நபரை வச்சு தான் முடிவெடுக்கணுமே தவிர நிகழ்வை வச்சு என்ன செய்யக்கூடாது முடிவெடுக்கக்கூடாது நிகழ்வு மாறி 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 வரும் சந்தேகப்படுற மாதிரி வரும் நல்ல மாதிரி வரும் நபர் நல்லவர் ஆகி அதை வச்சு தான் நிகழ்வு என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் அவர்கிட்ட உள்ளத்துக்குள்ளே அது பதிஞ்சிருது வந்த உடனே அவர் என்ன செய்கிறார்ண்டா இவங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுட்டார் வேற ஒன்றும் செய்யலை இப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அது கேட்கவே கூடாது அப்படி ஒரு செய்தி வந்தால் அது அவதூறுன்னு அந்த இடத்துலையே நம்ம என்ன செஞ்சுருக்கணும் முடித்திருக்க வேணும் அதான் ஒழுக்கம் நான் ஒரு விசாரணைக்காக செய்கிறேன் என்று செய்யறதே அவரை கௌரவப்படுத்துறதுக்கு சமம் அவர் நல்லவரு உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் இது பொய் என்று சொல்லி என்னை செஞ்சுருவேணும் அல்லாஹாலாவே சொல்றேன் நான் ஐஷாரானோட விஷயத்தில் அப்படி வந்திருந்தா நீங்கள் அதை பொய்யன்று சொல்லியிருக்க சொல்லி இப்படி கேட்ட உடனேயே அபுதர் அல் கிஃபாரி சொல்கிறாரு அம்மா கத்தம் தின் இதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்ச எல்லா நலவுகளையும் அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் நீ இதுக்கு முன்னால் உபகாரம் செய்த நலவுகள் அனைத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் ஜாகரிய மக்களுடைய அந்த உள்ள பேச்சுக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கு படித்தவங்க கூட அப்படி பேசுவாங்களான்னு சொல்ல முடியாத அளவில் அழகான பேச்சாக இருக்கும் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னால் செய்த எல்லா நலவுகளையும் கத்தர்த்தா அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் அதை போய் போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க தங்களோட மூட்டை முடிச்சுக்கள் தங்களுடைய கொண்டு வந்த ஒட்டகங்கள் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கிளம்புறாங்க இப்படி கிளம்பின உடனே அவருக்கு என்ன செஞ்சுட்டு வேதனையும் கவலையும் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அவர் உட்காந்து ஒரு இடத்துல அழ ஆரம்பிச்சிட்டார் நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டேனே அப்போ அந்த நல்ல மனுஷனை கெடுத்துட்டு அந்த குரூப்பும் போயிடும் கெடுத்துட்டு அந்த குரூப்பும் போயிருப்போம் அகப்பட்டது யார் இவர் தான் இவர் உட்காந்து என்ன செய்கிறாரு அழுது கொண்டு இருந்தார் இந்த வரலாறு சொல்கிறார் அவர் அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் மக்கால் ஒரு தேவை இருக்குது என்று சொல்லி சகோதரர் சொல்லவும் நாங்கள் மக்காவை நோக்கி என்ன செய்கிறோம் போகிறோம் இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நபியாகி ஓரிரு நாட்களுக்குள்ளே இவரோட பயணம் என்ன செய்யுது அபுதர் ஹிஃபார்ட்ட பயணமும் நடக்குது சுபானலா அல்லாஹூத்தாலா அந்த நிகழ்வு அங்கே ஏற்படுத்த போய் ஒரு மக்கா பக்கம் என்ன செய்கிறாரு திரும்புகிறார் அந்த அந்த அங்கே ஒரு கவலையான நிகழ்வு ஏற்பட போய் மக்கா பக்கம் என்ன செய்கிறார் இவர் திரும்பி வரார் மக்காவுக்கு வந்துடுறார் மக்காவுக்குன்னா மக்காவுக்கு வெளியே மக்காவுக்குள்ளே வரல மக்கா சிட்டிக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல டென்ட் அடித்து அங்கே இல்லை உட்காந்துடுறாங்க உட்காந்த உடனேயே உனை சொல்கிறாரு எனக்கு மக்கால் ஒரு தேவைக்கு நான் போயிட்டு வரே என்றார் இது வரைக்கும் ரசூல் அங்கே வந்த செய்தி எதுவுமே அவங்களுக்கு என்ன அது எதுவுமே தெரியாது அப்போ வந்துடுறே என்று சொல்லி அவர் போகிறார் ஆனால் உனைசுக்கு தெரியும் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியல்லாஹ் அவர்கள் வந்து அவருடைய கொள்கை என்ன அவர் எப்படி இருக்கிறார் அவருடைய அஹ்லாக்க என்ன இதெல்லாம் யாருக்கு தெரியும் இந்த உனைசுக்கு தெரியும் அப்போ இந்த நேரத்தில் அவர் மக்காவுக்கு போனால் எல்லா வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகி வரார் வந்து நினைக்கிறேன் ஏன் லேட் அப்படின்னு கேட்குறாரு இல்லை உங்களோட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கண்டேன்றார் அபூதர் அல் கிஃபாரி ஹதயோலாம் பார்த்து சொல்கிறாரு உங்களுடைய தீனில் இருக்கக்கூடிய ஒருவரை கண்டேன் அப்படின்னா அபூதர் அல் காரி ஹுனஃபாக்கில் இதை விட ஒரு தெளிவானது வசனம் தேவையில்லை அப்போ உங்களுடைய தீனிலே இருக்கக்கூடிய ஒருவரை கண்டேன் இன்னொரு அறிவிப்பில் வந்து உங்களை போன்றே இருக்கக்கூடிய ஒருவரை கண்டேன் உங்களது நடைமுறை உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை கண்டேன் நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவரை வணங்குகின்றவரை நான் என்ன செய் அவனை வணங்குகிறவரை நான் என்ன செய்தேன் நான் கண்டேன் நீங்கள் எப்படி இணை வைப்பெல்லாம் விட்டுட்டு வாழ்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒருவரை நான் கண்டேன் என்று அபூதர் அல் ஹிஃபாரிட்ட என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் இப்போ சொன்ன தகவல் போதாது எனக்கு சொன்ன தகவல் என்ன எனக்கு போதாது எனக்கு முழுசாக இவரை பற்றி என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அபூதர் அல் ஹிஃபாரி ரதியெல்லாம் சொல்கிறான் சரி அதுவரைக்கும் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியல்லா அவர்கள் எப்படி வாழ்கிறார் தெரியுமா அவர் இணை வைப்பது கிடையாது பகலில் தொழுவார் இரவுலாம் என்ன செய்வார் இஷாவுக்கு பின்னால் தொழுவார் எந்த அளவுக்குன்னா இரவு மிச்ச நேரம் தொழுவார் தொழுந்த பின்னால் சூரியன் உதிக்கும் வரைக்கும் என்ன செஞ்சிடுவார் தூங்கிடுவார் அவர் சொல்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்னாலிருந்து நான் தொழுகிறேன் என்றார் அப்படின்னா என்ன எப்படி தொழுவிங்க எங்களை எங்களை எந்த பக்கம் நீங்கள் திசை திரும்புவீங்க எப்படி தொழுவிங்கன்னு அவட்ட கேட்குறாங்க இது இபுன் எல்லாம் கேட்டதான் வருது உபாதத்தை முன்னசாமி துறையெல்லாம் கேட்டதான் வருது அப்போ அவர் சொல்வார் அத்த ஒஜ்ஜஹ நீ ரப்பி அல்ல எந்த பக்கமெல்லாம் என்னையே திருப்புறானோ அந்த பக்கமெல்லாம் நோக்கி நான் என்ன செய்வேன் தொழுவேன் எனக்கு கிப்லா ஒன்று இல்லை இங்கே இப்படி நினச்சா இப்படி தொழுவேன் இங்கே நினச்சா இங்கே அப்படி என்ன ஒன்று தெரியாது அப்படி கிபிலான்னு ஒன்று இருக்கணும்ன்றது தெரியாது நான் விரும்பின திசைகள் எல்லாம் என்ன செய்வேன் நான் தொழுவேன் அப்படின்றாங்க அதே போல் எப்படி தொழுவிங்க அப்படின்னு கேட்டால் இறைவன்ட்ட என்ன நின்றுட்டு தொழுகிறது மிச்ச நேரம் நின்று அதுக்கு பின்னால் என்ன அப்படியே விழுந்துருவேன் அப்படின்னா தொழுகையில ஒரு சில முறைகள் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை சுஜூது தெரியும் அதே அதேபோல் ருக்குவு தெரியும் ஏன்னா அது இப்ராஹிம் அலைஸ்லாத்துடைய மார்க்கத்தை வந்து அவைகள்லாம் தெரியும் ஆனால் இதான் முறை இப்படி தான் அடி அப்படி அப்படின்றது எதுவுமே தெரியாது உது என்ற ஒன்று இல்லை இந்த மாதிரி இருக்கிற அஞ்சு நேர தொழுகை ஒன்று இல்லை அதனால தொழுகிறார் இறை இறைவனை என்ன அதை இறைவனை தொழணும் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் தொழுகிறார் இப்போ இந்த இடத்த அடுத்தம் பண்ணால் ஜெய்தி அம்ரை விட இவர் என்ன செய்கிறாரு ஒரு சிறந்த ஒரு நிலையில் அபுதர் கிஃபாரி இருக்கிறார் இப்படி மூணு வருட காலமாக நான் என்ன செய்தேன் தொழுது கொண்டிருந்தேன் நோன்பு என்று ஒன்று அவருக்கு தெரியும் ஜாகலியா மக்கள் பிடிச்சிருந்தாங்களே அதே மாதிரி நோம்பு வைக்கக்கூடிய வளம் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தின்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ அல் கிஃபாரிட்ட வந்து உனைஸ் வந்து நீங்கள் தேடின மார்க்கம் என்று சொல்லாமல் எப்படி சொல்கிறோம் உங்களோட மார்க்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன்னா இவ்வளோ தெளிவாக இருந்திருக்கேன் அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதாவது அபுதர் கைஃபாரி நாம் அக்காவுக்கு போகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கோங்க நாம் அக்காவுக்கு போகிறேன் அப்படின்றார் அப்போ போவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா இந்த உனைஸ் வந்து அதாவது அந்த காலத்தில் இருக்கிறது அந்த சூதாட்டம் செய்வாங்களே இவர் கவிஞர் சூதாட்டம் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கவிஞரை வந்து கவிதை கலைக்கிறார் போட்டி கலைக்கிறார் அங்கே உள்ள சில அறிவிப்புகளில் துரை தீபம் சிம்மான்னு வருது அவர் வயசா வயதானவர் அவரை வந்து போட்டி கலைத்ததாக வருகிறது அப்போ அபூதர் ஹிஃபார் சொல்கிறார் இந்த சூதாட்டத்துக்கு போவானா குறிகாரர் சூதாட்டம் முடிவில் எப்படி முடியும்னா ரெண்டு பேரில் யார் சரி என்று ஒரு குறிகாரர் முடிவெடுப்பார் ஒரு இந்த மாதிரி குறி சொல்கிறவர் முடிவெடுப்பார் ஒரு காஹின்னு முடிவெடுப்பார் அப்போ அது குறிகாரர்களையும் போகணும் ரெண்டாவது இந்த மாதிரி சூதாட்டமும் செய்யணும் அதனால் வேண்டாம் என்றார் சூதாட்டம் செய்கிறார் எப்படி செய்கிறார் அப்படின்னா நான் வெற்றி பெற்ற கவிதையில் நான் கடுமையாக வெற்றி பெற்று குறிகாரர் நான் தான் சிறந்த கவிதைன்னு சொல்லிட்டா என்னட்ட எவ்வளவுக்கு இந்த ஆடு மாடுகள் இந்த ஒட்டகங்கள் இருக்குது அத அளவுக்கு நீ என்ன செய்யணும் தரணும் இதான் தனாஃபூர் அதாவது முனாஃபரான்னு சொல்கிறது இதை சொல்கிறார் இவர் வேண்டாம்ன்றார் இருந்து இவர் போய் என்ன செய்கிறாரு அந்த போட்டியில் கலந்து கொள்றாரு கடைசில அந்த குறிகாரர் வந்து இவருக்கு சார்பாக என்ன செய்கிறார் உனைசுக்கு சார்பாக தீர்ப்பு சொல்கிறாரு அடுத்த ஒரு சொத்து என்ன செஞ்சிருது இப்படி தான் சொத்து சம்பாதிச்சுக்குது அடுத்த சொத்து வந்து இவருக்கு சேர்ந்துருது இதில் வந்து நான் இன்னொரு பகுதியை நான் இந்த இடத்துல ஏதாவது தவறவிட்டேன்டா அந்த அந்த அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் இவரை வந்து அசிங்கப்படு அந்த அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேட்டுட்டாங்களே தானே அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நாங்கள் ஹிஃபார் தான் ஹரம் அதாவது அந்த புனிதமான மாதத்தில் வந்து புனிதமான மாதத்தை நம்ம ஹலால் கொள்கின்றவர்கள் தான் புனிதமான மாதத்தை ஹலால் ஹாஜ் ஹா ஹஜ்ஜாஜிகளை அடிச்சுக்கிறது மற்ற நாலு மாதம் புனிதமாக அரபுகள் கருதுவாங்க அப்படி அப்படி நம்ம வந்து என்ன அதாவது புனிதத்தை இல்லாமலாக்குகின்றவர்கள் தான் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை செய்கின்ற அளவுக்கு அறுவறுப்பானவர்கள் அல்ல அப்படின்னு அபூதர் கைப்பார் சொல்கிறார் ந இதெல்லாம் என்னது அறுவருப்பான விஷயம் நஹாஃபுகு நாங்கள் அச்சப்படுகிறோம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என்று ஹிஃபார்கோத்திரம் சார்பாக அபுதர் ஹிஃபார் சொல்கிறார் அபுதர் ஹிஃபார் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படி அந்த அளவுக்கு என்ன செஞ்சார் சொன்னார் என்னத்தை பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரதுக்கு இந்த கோத்திரத்துடைய அந்த புனித மாதங்கள் அவங்க இப்படி நடந்து கொள்வாங்கன்றது சேர்ந்து என்ன செஞ்சது ஒரு காரணமாக இருந்துச்சு இப்போது இப்படி தொழக்கூடிய மனிதராக இருந்த அபுதர் ரீஃபார் ரதி அல்லான் அவர்கள் சார் இது என்ன அப்படி அப்படின்ற என்று பார்க்கறதுக்கு போகிறான் நபி என்ற ஒரு சப்ஜெக்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு ஒரு வருவார் இதெல்லாம் தெரியாது ஏன்னா இவர் வேதத்தை படித்தவரும் அல்ல மக்காவுக்கு போகிறார் மக்கா மக்காவுக்கு போகிற டைமில் இவர் வந்து இப்போ சொல்லி அனுப்புகிறார் உனேஸ் கவனம் அங்கே வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்பு தான் இருக்குது ஊரில் மக்கள் அடிக்கிறாங்க பாதிக்கிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லிக்கலாம் இவர் போகிறாரு அறிவிப்புக்கள் ரெண்டு மாதிரி வருது இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட கேட்டால் பிரச்சனை இருக்காது என்று ஒரு சமுதாயத்தில் ஒரு நோமலான ஒரு ஆளை பார்த்து தேடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாரு பார்த்து கேட்குறாரு மணி சாபி அந்த முகமது அவர் எங்கேன்னு கேட்குறாரு அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் இவ்வளோ தான் கேட்டார் கேட்ட உடனே இந்த மதம் வந்துட்டார் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டார் அப்போ ஊர் அவ்வளோ எலர்ட் ஆகிது மதம் பாரின ஒருத்தர் வந்துட்டார் என்று சொல்லி சத்தம் போட்டது தான் கடன் என்னைய நிலத்தில் உழுவுல அளவுக்கு என்ன செஞ்சாங்க அடித்து ரத்தம் வடிகளில் கண்ணின் நுசுபு அதாவது இந்த இந்த ஒரு அருப்பமே அந்த அறுக்கக்கூடிய கல் போல் என்ன என்ன செஞ்சிட்டாங்க மாற்றி விட்டார்கள் ரத்தம் தோயிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அடித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சது இது நடந்தது என்னையை நான் இறந்துட்டேன்னு நினச்சி தான் என்னை விட்டுட்டு போனாங்க முடிஞ்சதுன்னு நினச்சி தான் விட்டு விட்டு போனார்கள் அப்படின்றத அவர் சொல்கிறார் இது வந்து அடுத்த இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிற மற்றது இவர் இந்த நேரத்தில் பார்க்குறாரு அப்போ இது எந்த செய்தியும் கேட்குறதுக்கு இயலாது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட கேட்டது கூட முழுமையான செஞ்சுட்டு அடி உழுதுன்னு சொன்னால் அப்போ அபுதர் ஹிஃபாரி ரதியல்லாவுன்னு அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தேடல் நினச்சி பாருங்கள் தான் காயப்பட்ட ரத்தம் அளவுக்கான ஒரு பாதிப்பு நடக்குது இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பாதுகாப்பான பிரதேசம் அந்த இடத்துல எது காபுத்துல்லா தான் நேராக காபுத்துல்லாவுக்குள்ளே அங்கே காபுத்துள்ளாடி இதுக்கு போயிறார் அங்கே திரை இறக்கும் திரைகள் வந்து நம்ம உள்ளேக்கே நிற்கக்கூடிய அமைப்பிலான அந்த அமைப்பில் திரைகள் இருக்கும் இவர் என்ன செய்கிறார் அங்கே போய் ஜம்சம் தண்ணியில் தன்னை ஜம்சம் தண்ணியில் தன்னை முழுமையாக கழுவிக்கொண்டு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மற்ற நீர்கள் போல நம்ம கழுவலாம் குளிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் வெளியிற மக்கள் அதை தவிர்த்துக்கொள்ளணும் என்ன காரணம் என்னென்னா நம்ம புனிதமாக அதை எடுத்து வர்றது கொஞ்சம் தான் எடுத்து வரணும் அதை எடுத்து வந்த ஒருத்தர் குளிக்கிறாருன்னு சொன்னால் அர்த்தம் வந்து அவர் அந்த நீரை என்ன செய்யலை அர்த்தம் அந்த தண்ணீர் அன்றாட கிடைக்கக்கூடிய மக்கள் அதில் குளிக்கிறதெல்லாம் என்னது தவறில்ல அதுதான் அந்த மக்கா மக்களுடைய தண்ணீராக இருந்துச்சு அந்த மக்கா மக்களுடைய தண்ணீராக இது இருந்துச்சு அந்த கிணறு தான் இருந்துச்சு அதனால் அது தவறு கிடையாது ஆனால் வெளியிருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்யணும் அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வரோம் எதுக்கு எடுத்துகிட்டு வரோம் அது புனிதமன்ற அடிப்படையில் எடுத்துகிட்டு வரோம் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கவனமாக ரைட் இப்போ இந்த இடத்துல அதாவது அபுதர் அல் கிஃபார் அப்படி அப்படியெல்லாம் அதாவது முழுமையாக என்ன அதாவது தன்னை கழுவிக்கொண்ட பின்னால் குளிச்சு தன்னை உடம்பெல்லாம் கல் கழுவி கொண்ட பின்னால் மறைஞ்சி இருக்கணும் எப்படி இந்த செய்தியை தெரிந்து கொள்வது என்றதுக்காக வேண்டி அவர் கபுத்துள்ளாவுடைய திரைகள் இருக்குதே சுற்றி வரக்குள்ளே விளங்காது அந்த திரைகளுக்குள்ளே இருக்கிறார் கவுபுத்துலாவுடைய திரைக்குள்ளே மொத்தமான திரை இப்போ போடுற மாதிரி உயர்த்தி போட மாட்டாங்க காரணம் இப்போ பிச்சுட்டு போயிடுறாங்க தான் உயர்த்துறது அப்போது வந்து நிலம் வரைகிறது போட்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய திரை அதுக்குள்ளே தான் என்ன செய்தாங்க இருந்தாங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க தெரியுமா முப்பது நாட்கள் சுஹானல்லா அதாவது நமக்கு பிறப்பில் கிடச்ச இந்த ஹக்கு அவங்களுக்கு எப்படி கஷ்டத்தில் கிடச்சிருக்கு முப்பது நாட்கள் அதுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறான் தாய் அங்கே சகோதரர் தேடுவார் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த முப்பது நாட்கள் இந்த முப்பது நாட்களும் அவர் கொண்டு வந்த சாப்பாடுன்னு தீர்ந்துட்டு முப்பது நாட்களும் அவர் சொல்கிறாரு நான் நோன்பு வைத்தேன் முப்பது நாட்களும் நோன்பு வைத்தேன் எனது உணவாக இரவில் ஜம்சம் நீர் இருந்தது எனது உணவாக இரவில் ஜம்சம் நீர் இருந்தது இது எல்லாம் ரசூலுல்லா சல்லாஹ் ஆரம்ப முதல் வருடங்களில் நடக்குது இத்தனைக்கு நபி அவர் காணலை தியாகம் செய்கிற அளவுக்கு நபி என்ன காணவும் இல்லை அப்போ எனக்கு உணவாக இருந்துச்சு இந்த ஜம்சம் நீர் தான் எந்த அளவுக்கு எனக்கு அது உணவாக இருந்துச்சா ஹத்தா ஹத்தா தக்கசரத் உகனு பத்னி அப்படின்றாரு ஹத்தா தக்கசரத் உகனு பத்னி என்ற வயிற்றுடைய மடிப்புக்கள் உழுகிற அளவுக்கு எனக்கு அது என்ன செஞ்சது போதுமாக இருந்துச்சு ஹத்தா ஹத்தூ என்ற உடம்பு கொழுக்கிற அளவுக்கு அந்த தண்ணி எனக்கு என்ன செஞ்சது பறக்கத்தான் இருந்துச்சு நான் வேற எதுவுமே சாப்பிடலை இந்த சம்சம் நீர் மட்டும்தான் நான் குடித்தேன் முப்பது நாள் எனது வயிற்றில் மடிப்பு வருகின்ற அளவுக்கு அது அந்த அளவுக்கு என்ன செஞ்சது போதுமாக எனக்கு இருந்தது இரண்டாவதாக எனக்கு என்ன அதாவது எனது ஈரலில் நான் பசியின் உணர்வை கூட அவன்கூட அவங்களோட வசனத்தையும் பாருங்கள் ஈரலில் பசியின் உணர்வை கூட நான் என்ன செய்யலை உணரவில்லை அதான் முதலாக உணர்வு அதனால தான் பசி ஓவராயினா என்னது அந்த மாதிரி படுத்து தூங்கினால்தான் நமக்கு என்ன செய்ய அடங்கு ஆனால் அதில் நான் என் பசியின் உணர்வை கூட நான் என்ன செய்யலை உணரவில்லை அப்படி என்று சொல்லி அபூதர் அல் கிஃபார் எல்லாம் அவனும் சொல்கிறாங்க முப்பது நாள் ஈக்கிறாங்க இப்படி முப்பது நாள் இருக்கிற டைமில் இடையில் ஒரு நாள் எல்லா ரிவாயத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் இல்லாமல் அந்த பக்கமாக பள்ளிக்கு வராங்க அழியிறதி இல்லாமல் பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வந்தோடனே ஒரு இப்போ இவரை காண்றாங்க பள்ளியில் இறக்குள்ளே உள்ளே கழிக்கிறாரு மக்கள் இல்லாட்டி வெளியே வருவார் அப்போ பள்ளியில் தூங்கிட்டு இருக்கிறது காண்றாரு கண்டுட்டு இவருக்கு ஏதாவது இடங்கள் தெரியாது தேவைப்படும் போல் இருக்கேன்னு சொல்லி அழைச்சிக்கின்னு போகிறார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார் எதுவும் கேட்கலை ஏன்னா பிரச்சாரம் அவர் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கான சிந்தனை இருக்கில்ல வீட்டுக்கு போகிறார் உணவு கொடுக்குறாரு எல்லாம் முடிஞ்சு பள்ளியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் அடுத்த நாள் பார்க்குறாரு பள்ளியில் இருக்கிறார் அழிரொதிலாம் அடுத்த நாள் பார்க்குறாங்க பள்ளியில் இருக்கிறான் என்ன இவர் நேற்று இருந்தார் இன்றைக்கு இருக்கிறாரு அப்படி என்கின்ற ஒரு உணர்வு அழிரோதிய வருது நான் மற்ற அறிவிப்புகளையும் சேர்த்து சொல்கிறேன் இப்படி இவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாள் இல்லைங்கிட்டா ஒரு பௌர்ணமி இரவு ஒன்றில் எல்லா மக்களும் என்ன தூங்கிட்டான் அதை எப்படி வருதுன்னு சொன்னால் அல்லா அவர்களது செவிப்பறைகளில் அரைந்து விட்டான் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன தூக்கம் பதாரபேன் அலா ஆதா நிஹிம் அவங்களுடைய செவிப்பறை தூக்கம் போயிடும் காது தானே முதலாகுது சத்தம் போட்டால் எழும்புவோம் ஆராட்டினா தூங்கிடுவோம் காது தான் சரியா இப்போது அவர் என்ன செய்கிறாரு த மக்கள் எல்லாம் தூங்கி டீக்கிற டைமில் காபத்துல்லா தவாப் செய்கிறது யாருமே இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ரெண்டு பெண்கள் வந்து அந்த காபத்துல்லாவை சுற்றி என்ன செய்கிறாங்க தவாப் செய்கிறாங்க சிறு குடையவங்க என்னன்னா இசாஃப்னா இல்லாண்ட ரெண்டு கடவுளை அழைச்சி ரெண்டு கடவுள் அழைச்சி காதலர்கள் அவங்க ரெண்டு பேரும் அழைச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க அபுதர் அல் கிஃபார் என்ன செய்கிறாருண்டா அந்த இடத்துல இருந்து கண்டு இதை எதிர்க்கிறாரு அபுதர் அல் கிஃபார் ரோது அல்லாண்டவர் அந்த திரைக்குள்ளே இருந்துட்டு ரெண்டு ரெண்டு இப்போ இப்போ அவங்க தவாப் செஞ்சுட்டு போகிறாரு இவர் திரைக்குள்ளே தான் நினைக்கிறாரு இவர் உள்ளேருந்து சொல்கிறாரு என்னெண்டா ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சுருங்கன்றார் கடவுள் ரெண்டு பேர் பேரையும் சொல்லி இரண்டு பேருக்கும் திருமணம் முடிச்சு வச்சுருங்க அப்படின்றார் இப்போ திடீர்னு அந்த பெண்களுக்கு வந்து அது என்ன ஒரு மாதிரி திருப்பி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி போகிறாங்க அப்போ அபூதரர்கள் வாரி அந்த இடத்துல வந்து அவர்களை வெருண்டோடு செய்வதற்கு இவர்களை பற்றி அசிங்கமான ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு பேசுகிறார் அது அந்த இடத்துக்கு தான் பொறுத்து அதை நம்ம இந்த இடத்துல சொல்லி காட்டே சொன்ன உடனே அவர்களுக்கு வந்து என்ன இது ஒரு இது என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால் இது வந்து முகமது சல்லா அல்லாம் மதம் மாறின அவராக தான் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டு உடனே அவங்க பள்ளி விட்டு என்ன செய்கிறாங்க வெளியே போகிறாங்க முணு முணுத்து கொண்டு வெளியே போகிறாங்க வெளியே போகிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா இல்லா அலி வசல்லாம் அவர்களும் அபுபக் ரதி அல்லாவன் அவர்களும் சஃபா பகுதியிலேருந்து இறங்கி வராங்க இந்த ஒன்று உங்களுக்கு லேசா விளங்கினதுக்காக அதை நான் முன்னுரையில் அதை சொன்னேன் சஃபா பகுதியால் என்ன செய்கிறாங்க இறங்கி வருகிறார்கள் இறவி இறங்கி வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறத கண்ட உடனேயே ரசூல்லா கேட்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இந்த மதம் மாறின உத்தரவு என்ன செய்றாரு அந்த திரைக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் ரசோல்லாங்களை தெரியலை அவங்களுக்கு அவங்க ஹுசா கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒத்தர் திரைக்குள்ளே இருந்துகிட்டிருக்கிறாரு என்ன சொன்னாங்கன்றா வாழால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்ன செஞ்சார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ரசூல்லாய் சலல்லா அலிவசல்லம் அவர்கள் என்ன அந்த வார்த்தையை அப்படி சொன்ன உடனே ரசூலாங்களை அதை என்ன செய்யலை விரும்பாமல் ரசூல் சலல்லா அலிசல்லம் விரும்பாததை நான் கண்டுறாங்க அபுதா கிஃபார்லாம் ரசூல் சல்லா அலிசலம் வந்த உடனே அபுதர் கிஃபார் வெளியே வரார் உண்டு அந்த பெண்களுக்கு பின்னால் அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்டு போகிற பெண்களுக்கு பின்னால் இவர் வந்தார்னு வருது ரெண்டாவது அப்படி வெளியே வரான்னு வருது அப் ரசூலுல்லாஹி இசல்லா உலக வல்லாம் அவர்களை என்ன செய்கிறாங்க இப்போ சந்திக்கிறாங்க ரசூலாக கேட்குற யார் நீங்கள் அப்படின்றாங்க சொன்ன மின் ஹிஃபார் நான் இவருங்கிற இது யாருன்னு தெரியாது அதனால ஜென்ரலாக பேசுகிறாங்க மின் ஹிஃபார் ஹிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க ரசூலா இப்படி கை வைக்கிறாங்க ஹிஃபார் கோத்திரம்னு சொன்ன உடனே ரசூல் சல்லாலு இப்படி தலையை குனிஞ்சு இப்படி கையை வைக்கிறாங்க அதாவது கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற அடிப்படையில் ரசூல்லாங்க இப்படி கையை வைக்கிறாங்க அப்போ அபுதருக்கு பேர் இந்த கையை எடுத்து விட்றதுக்காக வேண்டி ரசூல் சல்லல்லா சூப்பர் சொன்ன உடனே எடுக்கிறதுக்காக நீ பிடிக்க போகிறாங்க அபூபக்கர்லாம் கையை தட்டி விட்டாங்க அபூபக்ரது அவர்கள் கையை தட்டி விட்டார்கள் சொல்லிட்டு ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அப்போ இவர் நினச்சிக்கிறாரு ரசூல்லாங்க நான் ரிஃபார்ன்ட்டு சொன்னதுனால என்ன அப்படி நினச்சிட்டாங்க அப்போ கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்ற அப்போ அந்த இடத்துல ஒரு கலந்துரையாடல் நடந்ததாகவும் வருது அவர்களும் அந்த இடத்துல இருந்ததாகவும் ஒரு அறிவிப்பில் என்ன செய்யுது வருது இப்போ அலிரதியுள்ளான் அவர்களோட வார டைமில் சொல்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம் எங்கள் பின்னால் வாங்க அழிரதியில் அவங்க சொல்கிறாங்க யாராவது வார மாதிரி கண்டா நான் என்ன செஞ்சிட்றேன் நான் வந்து என்னோடய செருப்பை சரி செய்கிற மாதிரி பக்கமாக எங்கேயா குனிஞ்சிடுறேன் நீங்கள் போயிடுங்க யாராவது வார மாதிரி இருக்கு எல்லாத்தையும் நம்ம அழைச்சிட்டு போகிறேன் விளங்கினாலே காட்டுவேன் அதான் என்ன அதாவது வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவரை எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அபூபக்ரது என்னோடய வீட்டுக்கு தான் என்ன செய்கிறாங்க அழைத்து கொண்டு போகிறாங்க அங்கே போன பின்னால் அபூபக்ரதுலாம் ஒரு அறையை திறந்து திராட்சை பழங்கள் நிறைய திராட்சை பழங்கள் எடுத்து என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க தாய்ஃபுடைய திராட்சை பழங்கள் அதுதான் நான் முப்பது நாளைக்கு தின்ற முதல் சாப்பாடு முப்பது நாளைக்கு பின்னால் சாப்பிட்டேன் முதல் உணவு அதை நான் என்ன செஞ்சேன் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு நான் சாப்பிட்டேன் ரசூலாங்களை என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் அதுக்கு அதுக்கு பின்னால் ரசூலுல்லாயி சல்லாஹுலி வல்லாம் அவர்களோடு நடந்து இந்த உரையாடலை சொல்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள்ட்ட வந்து அதாவது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ரசூர் சல்லா அலுவலி வல்லம் அவர்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ரசூர் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் அந்த மார்க்கத்தை சொன்னவுடன் ஏகத்துவத்தை சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் ரசூர் சல்லா அலி வஸ்லாம் அவர்களை சந்தித்த உடனேயே ரசூல்லாங்களை பார்த்து முதலாவது இவர் அல்லாவுடைய தூதரன்று விளங்கிய உடனேயே அந்த பேச்சை ஆரம்பித்து விளங்கிய உடனே அபூதர் அல் ஹிஃபார் அவர்கள் வந்து அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வெபர காத்துன்றார் ரசூல்லாங்களை பார்த்து சொல்லிட்டு இதை அறிவிக்கக்கூடிய இபுனபாசனாட்டை சொல்கிறாங்க நான் தான் இஸ்லாத்தில் முதல் சலாம் சொன்னவன் என்ன இஸ்லாத்தில் வந்து முதல் சலாம் சொன்னவன் நான் தான் அபூதர் அல் ஹிஃபாரதி அல்லாங்க சொல்கிறாங்க அப்போ பாருங்க எவ்வளோ ஹயிர்கள் அல்லாஹூத்தாலா அவர் மூலம் கொண்டு வந்து சேர்த்துக்கிறான் முதலாவது தஹியத்துள் இஸ்லாம் சொன்னவன் நான் அவருக்கு அஸ்லாம் வலைக்கம் அல்லாவுடைய சாந்தி அஹமத் பரகத் உண்டாவதான்னு துவாக்கிறாங்க நான் தான் முதலாவது சொன்னவன் அப்படின்னு சொல்கிறாங்க தொழுக நோம்பு எத்தனையோ விஷயங்கள் அவர்கிட்ட அப்படியே இருந்திருக்கு இப்போ ரசூல்லா இஸ்லா அலுவலம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னவுடன் அபூதர் அல் ஹிஃபார் இரதியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் ரசூல்லா இஸ்லா அலுவலி சொல்லம் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ ஊருக்கு போயிருங்க இங்கே நிலமை என்ன பொருத்தம் இல்லை ஊருக்கு போயிருங்க எனக்கு ஈத்த மரங்கள் உள்ள ஒரு பிரதேசம் காட்டப்பட்டிருக்கிறது இது எப்போ சொல்கிறாங்க ரசூல்லாங்க இப்போ ஹிஜிரி ஒன்று அதை அந்த நபித்துவத்துறை ஒன்று ரெண்டில் சொல்கிறாங்க ஈத்த மரம் உள்ள ஒரு தோட்டம் ஒரு ஒரு பிரதேசம் எஸ்ரி காட்டப்பட்டிருக்க மதினாவை ஆனால் ரசூல்லாங்க அது மதினான்னு என்ன தெரியாது அது தாயிஃபா இருக்கலாம் ஏன்னா அங்கே ஈத்த மரங்கள் இருக்குது அதே போல் மதீனாவும் இருக்கலாம் இன்னும் வேறு பிரதேசங்களாக இருக்கலாம் ஒரு இடம் காட்டப்பட்டிருக்கு அப்போ ரசூலாங்க அந்த பதிமூணு வருடம் கஷ்டப்படுற நேரத்திலும் நமக்கு ஒரு நாள் வரப்போகிறது என்ற அந்த இடம் வரப்போகிறதுன்ற செய்தி ரசூலாங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அங்கே வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உலக சொல்லாமங்க அபூதர் கைஃபாரிக்கு சொல்கிறாங்க அபூதர் கைஃபாரிலாம் சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இஸ்லாத்தை சொல்லாமல் போக முடியாது இங்கே உங்கள்கிட்ட போய் பகிரங்கமாக சொல்லிட்டு தான் நான் என்ன செய்வேன் நான் போவே என்றாங்க அபுதர் அல் ஹைஃபாரி ரசூலான்னு சொன்னேன் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்றான் இல்லை நான் சொல்லிட்டு தான் போவே என்றான் அபுதர் அல் கைஃபாரி போகிறாரு மக்கள் எல்லாம் இருந்துட்டிக்கிறாங்க அந்த இடத்துல பகிரங்கமாக போய் அஷது அல்லாஹ் இலாஹில் அல்லா ஒஷது அண்ண மஹமதன் ரசூலுல்லா என்று சத்தமாக சொல்வார் காபத்துள்ளால் முதலாவது இஸ்லாத்தை பகிரங்கமாக காபத்துள்ளால சொன்னவர் அபுதர் அல் கைஃபாரி ரதி அல்லாஹூன் அவர்கள் தகுபத்துள்ளால் முதலாவது இஸ்லாத்தை அதுவும் ஏற்கனவே ஒரு அடி வாங்கினார் என்ன ரத்தம் அளவுக்கு திருப்பி சொல்கிறார் சொன்ன உடனே அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு அடித்தாங்களோ அதே மாதிரி என்ன என்ன செஞ்சாங்க அடித்தார்கள் இது மூன்று தடவை நடந்ததாகவும் வருது ஒரு தடவை என்று சொல்லி கொள்கிற மாதிரி வருது இப்படி நடந்த உடனே அப்பாஸ் ரதியல்லா அவர்கள் வந்து எல்லாரையும் விளக்குறாங்க விளக்கிட்டு சொல்கிறாங்க இவர் ரிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சிரியாவுக்கு போகிற பயணத்தில் இவங்க இடம் என்ன செய்வோம் உங்களுக்கு அகப்படும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன நாளை பழி வாங்குதல் என்ன செய்யலாம் நடக்கலாம் விட்டுருங்க அப்பாஸ் இல்லாமல பார்த்தீங்கன்னா எப்படி அபு தாலிப் ஆரம்பத்திலிருந்து ஆதரவாக இருந்தாங்களோ அதே போல் அப்பாசுல இல்லாமலோ ஆரம்பத்திலிருந்தே அந்த பாதுகாப்புல என்ன செஞ்சிக்கிறாங்க அப்பா சுலாமா இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்பாஸ் இல்லாமுக்கு அல்லாஹு இஸ்லாத்துடைய வாய்ப்பே என்ன செஞ்சான் கொடுத்தான் ஹசூக் சலாஹா அலி அவங்களுக்கு அவர்களுக்கு பதினோரு பெரிய சிறிய தந்தைகளில் ஆறு பேர்ல ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வரல அபு லஹப் அபு தாலிப் ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஹம்சா அப்பாஸ் ரதி அல்லாஹ் ரெண்டு பேருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஹாரிஸ் ஜுபைர் இந்த சுபைர் அல்ல இன்னொரு சுபை ருபைர் அப்துல் முத்தாலிப் சொல்லி ஹாரிஸ் ஜுபைர் இவங்கட பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த ஹாரிஸுக்கு அபு சுஃபியான் ஒரு மகன் இருந்தார் இந்த அபுசுஃபியான் அல்ல அபு ஹாரிஸ் அப்படி அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார் கவிஞராக இருந்தார் இந்த ஆறு பேரில் ரெண்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க யார் ஹம்சா அப்பாஸ் ரதியல்லா ஹுமா என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு வந்தா அப்போ அப்பாஸ்லாம் கண்டு இது முதலாவது ரெண்டாவது வருடங்களே அப்பாஸ்லாம் அப்படி நடந்து கொள்றாங்க அப்போ காப்பாற்றி விடுறார் அப்போ ரசூல் நாங்கள் சொன்னால் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் இல்லை அல்லாவின் தூதரே என்ற உள்ளத்தில் அது தேவையாக இருந்தது என்றாங்க அபுதல் கஃபியார் சொல்கிறாரு இல்லை அல்லாவின் தூதரே என்ற உள்ளத்தில் அது தேவையாக இருந்தது அப்படின்னா என்ன அடி விழும் பாதிப்பு வரும் என்று தெரிந்தானது ஒரு தடவை இந்த காபுத்தூரால் சத்தமிட்டு நான் சொல்லிவிட்டு போன்ற சுற்றுசூலம் சொல்கிறாங்க நான் உங்களை நீங்கள் அதை கொல்லப்படுவீர்கள் என்று பயப்படுகிறேன் அப்படி அதைத்தான் நான் தேடுகிறேன் என்று அபுதல் கிஃபார் அதைத்தான் நான் தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி அபுதர் கிஃபார் இறதி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் முடிந்த பின்னால் அபுதர் அல் கிஃபார் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதாவது உங்களோட சமுதாயத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க இதை சொல்லுங்க அதுக்கு பின்னால் சமுதாயத்தோடு அங்கே வாங்கன்ற ஒரு சொல்லி அனுப்புறாங்க அபூதர் அல் கிஃபாரி போகிறாங்க மக்கா ஓட்டு போகிறாங்க மக்காவில் இருந்து அந்த உனைஸ் அந்த அபுதர் கிஃபாரி வாரத கண்ட உடனேயே அழுகிறார் யார் உனைஸ் அபுதர் கண்டு உங்களை கொண்டுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்றார் இவ்வளோ காலம் நீங்கள் தாமதிச்சிட்டீங்க உங்களை கொன்று விட்டார் என்ன தேடி முப்பது நாள் வேறு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் சூழாங்களோடு இருக்கிறாங்க இருந்து பல நாட்களுக்கு பின்னால் தான் போகிறாங்க ஒரே நாளில் போகலை பல நாட்களுக்கு பின்னால் தான் என்ன செய்கிறாங்க போகிறாங்க உங்களை மக்கள் கொன்று விட்டார்கள் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் நான் நினைச்சேன் என்று சொல்லி உனைஸ் என்ன செய்கிறார் அழுகிறார் அழுத பின்னால் இப்படி நடந்த சம்பவங்கள்லேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து முகமது சல்லா சொல்லிய மார்க்கத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் உணைச்சிட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்குறான் உனேஷ்டு உடனே உணைஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் உணைசுமெனசாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ரெண்டு பேரும் போய் தாயிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற மார்க்கத்தை விட்டு நான் ஏன் புறக்கணிக்கிண்டு தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இந்த மூணு பேரும் தங்களோட கோத்திரத்திட்ட போய் சொல்லுவோம்ன்றாங்க ரிஃபார் கோத்திரம் கொள்ளை கோத்திரம் ஹஜ்ஜாஜிகளை கொள்ளை அடிக்கிற கோத்திரம் தங்களோட கோத்திரத்திட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லி மக்கா அந்த இடத்துலேருந்து புறப்படுறாங்க புறப்பட்டு அந்த இடத்துல போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கோத்திரத்தினர்கள்ட்ட இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் சுபஹானல் அற்புதம் அவங்க அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தாங்க ஹஜ்ஜாஜிகளை கொள்ளையடித்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தாங்க அரைவாசி பேர் அந்த இடத்துலையே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அதில் தலைவராக இருந்தவர் யார் என்றால் ஹுஃபாஃப் இபுன் ஈமா இபுன் ரஹலான்னு சொல்லுவாங்க அல்லது ஈமா இபுன் ரஹலான்னு சொல்கிறாங்க ஹுஃபாஃப் இபுனு ஈமா இபுன் ரஹலா என்ற ஹிஃபாரி கோத்தர் அவர் தலைவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் அரவாசி பேர் சொன்னாங்க ரசூர் சல்லா அலி அவர்கள் மதீனாவுக்கு அதாவது எங்கே போக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போன பிறகு என்ன செய்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மறுக்கலை அதாவது எதிர்க்கலை அதுக்கு பின்னால் பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் எதிர்க்காத ஒரு சமுதாயம் சுபஹானல்லா எந்த தலைவர் வந்து அந்த கோத்திரத்துடைய தலைவராக இருந்தாரோ அந்த ஈமா தான் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்தினார் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்தினார் அப்ப இந்த தொழுகை நடத்துதல் என்பது ரசூலுல்லா இல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு எப்ப தொழுகை நடந்துச்சோ அந்த ஜமாத்து அந்த தொழுகையும் குறிக்கும் இரண்டாவது அங்கே ஆரம்பத்துல இரவு தொழுகை கடமை ஆயிடுந்துச்சே அந்த இரவு தொழுகை ஜமாத்து நடத்துறதும் யாரு இந்த ஹுஃபாஃபிபுனு ஈமா என்ற அந்த நபித்தோழர் தான் சுபஹான் அந்த ஹிஃபார் கோத்திரம் அது அந்த வரலாற்று அல்லாஹுத்தாலா எப்படி பாவம் செய்த மக்களுக்கு எல்லாம் அருள் செய்ய மாட்டா நம்ம நினைக்கிறோமே ஆனால் தாலா அந்த இடத்துல உள்ளத்தை தான் பார்க்குறான் அந்த உள்ளத்தில் என்ன நலவுகள் இருந்துச்சு பாவங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் உள்ளத்தில் என்ன நலவுகள் இருந்ததுன்னு பார்க்குற இடத்துக்கு இந்த ஹிஃபார் கோத்திரம் ஒரு உதாரணம் ரசூலுல்லா இல்லா அல்லம் சொன்னார்கள் மறுமையிலே வரக்கூடிய அரபு கோத்திரங்களில் ஹிஃபார் கோத்திரம் மற்ற கோத்திரங்களை விட மிக சிறந்த கோத்திரங்களில் ஒன்றாக இருக்கும் நாங்கள் ரசூல் அல்ல சாலை வல்லம் ரசூல் சல்லா அவர்கள் குணூத்து ஓதி தொழுத தொழுகையில் எப்படி சொன்னாங்க என்ன சொன்னால் ஹிஃபாருன் ஹஃபர் அல்லாஹுலஹா ஹிஃபார் கோத்திரத்துக்கு அல்லா பாவங்களை மன்னிப்பானாக அப்படின்னு ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் ஹிஃபார் கோத்திரத்தை பார்த்து சொன்னாங்க அவர்களுக்கு நானும் அதை இறைவன் பொறுப்பாளன் நான் பொறுப்பாளன் என்று சொல்லி ஹெஃபார் கோத்திரத்துக்கு ரசூல் உள்ள சொல்றாங்க அபூப ரசூல்லாங்க மரணத்துக்கு பின்னால நிறைய சமுதாயத்தினர் என்ன செஞ்சாங்க முருத்ததா போனாங்க அப்படி முர்தத்தா போன அந்த சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்துல உறுதியாக நின்ற கோத்திரம் ஹிஃபார் கோத்திரம் யாருமே முருத்ததுகளாக போகல உறுதியாக நின்ற கோத்திரம் வந்து ஹெஃபார் கோத்திரம் இடத்தை பார்க்குறோம் ஆனால் அவர்கள் கொள்ளையர்களாக இருந்தாங்க கொள்ளையை அடிச்சு கொண்டிருந்தாங்க அல்லாஹுத்தாலா அருளை பார்த்தீங்களா அல்லாஹுடைய அருள் உள்ளத்துக்குள்ள என்னது ரப்புக்கும் அலமு பிமாஃபி நுஃபூசிக்கும் உங்களோட உள்ளங்களில் என்ன இருப்பது என்பதை அல்லாஹூத்தாலா அறிந்தவன் அதுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு இதாயத்தை என்ன செய்யலாம் கொடுக்குறான் இந்த ஹிஃபார் கோத்திரம் அபுதர் அல் கிஃபார் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அப்போ அபுதர் அல் கிஃபார் அந்த கோத்திரம் என்ன செய்து முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுக்கு பின்னால் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் மதீனாவுக்கு வந்த உடனேயே அவர்கள் எல்லோரும் வந்து சொன்னது போலவே போலவே என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவட்டத்தில் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இதில் அதாவது அதாவது ரசூல்லாயி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் அபுதர் அல் ஹிஃபார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முழுமையான நான் சொன்னது வந்து அதுக்கு பின்னால் அழகான வரலாறுக்கு அவருடைய ஆனால் அபுதர் கிஃபாருடைய அந்த வரலாறை நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் முறையான வரலாறு இந்த வரலாற்றில் அபுதர் அல் பற்றி அந்த முழுமையான அவர் ஹனீஃபாக இருந்தார் என்றதும் என்ற முழுமையான அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் இதுக்கு அடுத்ததாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த புனு ஈமா என்ற அந்த தலைவர் ஹிஃபார் கோத்தரத்தை சேர்ந்த அந்த தலைவர் அவர் சொல்கிறாரு ரசூலுல்லாஹி சல்லாஹலை வசல்லாம் அவர்களோடு நான் தொழுகையில் இருந்தேன் ரசூல் சல்லாஹ்லாம் குணூத்துக்கு பின்னால் அந்த கொலை செய்யப்பட்டார்களே எழுவது நபித்தோழர்கள் அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க குணூத்து ஓதினார்கள் அதில் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் பலரை சபித்து ஓதினார்கள் அதில் ஹிஃபாருக்கு ரசூல்ல்லாஹி சல்லாஹாஹ் அலி அந்த தொழுகையின் குணூத்திலே பாவம் மன்னிப்பு தேடினார் அந்த தொழுகையுடைய குனுத்தில் ரசூலுல்லா இல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ற செய்தியையும் இந்த அதாவது ஹுஃபாஃபைபுன் ஈமா இபுன் ரஹதா என்ற இந்த நபித்தோடர் இந்த ஹிஃபார் கோத்தரத்தை சேர்ந்த அந்த தலைவர் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் பின்னர் ஹைபர் யுத்தம் நடக்குது இந்த ஹைபர் யுத்தத்தில் அந்த கோட்டைகளை முற்றுகையிட்ட அந்த மிக நீண்ட அந்த முற்றுகையில் இவர் இவருடைய சகோதரர்கள் இவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஈடுபடுகிறார்கள் அந்த மிக நீண்ட நேரம் அந்த போராட்டத்தை என்ன முற்றுகையே சாதாரண ஒரு அம்பு வந்து என்ன செய்யலாம் உயிர் போகலாம் மிக நீண்ட நேரம் என்ன செய்கிறாங்க போராடுகிறார்கள் அந்த ஹிஃபார்கோத்தரத்துடைய சிறப்பில் இது ஒரு பகுதியாக என்ன செய்யும் வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒரு முறை அதாவது உமரிபுல் ஹத்தாப் ரது அல்லாஹர் சகிகள் புகாரில் வார செய்தி போய்கொண்டிருக்கிறாங்க அதாவது அஸ்லமோட அஸ்லம் வந்து அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற உமர் ரதில்லுடைய வேலைக்காரராக இருந்தவர் அவர் வந்து உமர் ரதில்லான் அவர்களோட உமர் ரதிலா ஹலீஃபாவான பின்னால் போய்கொண்டிருக்கிறாங்க அப்படி போய்க்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் ஒரு பெண் வந்து உமரிபுல் ஹத்தாப் ரதில்லாம் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க அவங்க உடம்பெல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு சுத்தமான மாதிரி இருக்கலை அழுக்கப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி அப்படி பிடிக்கிறாங்க அப்போ சிலர் வந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க கையை அப்போ அந்த நேரத்தில் உமரிபுல் ஹத்தாப் ரதில்லாஹின் அவர்கள் அவங்கள அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க அப்படி சொன்ன உடனே அதாவது அந்த பெண்மணி உமரிபுல் கத்தாப் ரதியுல்லான்னு பார்த்து சொல்கிறாங்க யா அமீர் அல் முனின் அமீர் உல் முனீனே என கணவர் இறந்துட்டார் எனது கணவர் இறந்து விட்டார் ஒத்தரக்கியத்தன் சிகாரன் சின்ன பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறார் ஆக்கி கொடுப்பதற்கு சமைத்து கொடுப்பதற்கு எந்த ஒரு என அதாவது இறைச்சியோ குழம்புகளோ எதுவுமே இல்லை உண்ணுவதற்கு ரொட்டி எதுவும் இல்லை குடிக்கிறதுக்கு பாலண்டு எதுவுமே இல்லை அபின் தூ ஹுஃபாஃப் இபுனு ஈமா இபுனு ரஹதா நான் ஹுஃபாஃபுடைய மகள் அதாவது ஹுஃபாஃப் இபுன் ஈமாவுடைய மகள் நான் அப்படி என்று சொல்லி உமரிபுல் ஹத்தாபர் ரதில்லாஹுன் அவர்களிடத்திலே சொல்கிறாங்க சொல்கிற டைமில் சொல்கிறாங்க எனது தந்தை ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லாம் அவர்களோடு உதைபியால் கலந்து கொண்டவர் அப்படி என்று அறிமுகப்படுத்துகிறாங்க உமரிபுல் ஹத்தாப் ரதில்லா இடத்துல உமரிபுல் ஹத்தாப் போனை அப்படி வண்டி அப்படி நிறுத்திட்டார் நிறுத்தி மிக நீண்ட நேரம் அங்கே நிற்கிறாங்க உமரிமுல் ஹத்தாப் நீண்ட நேரம் நின்று அந்த பெண்மணியோடு மிச்ச நேரம் பேசுகிறாங்க அந்த பெண்மணியோடு மிக நீண்ட நேரம் பேசுகிறாங்க பேசிய பின்னால் இந்த வறுமையுடைய செய்தியை கேட்டுட்டு உமரிமுல் ஹத்தாப் ரோதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நேர ஜக்காத்துடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை எடுத்து அதுக்கு மேலே ஈத்தம் பழங்கள் கோதுமை என்னென்ன தேவைகள் இருக்குதோ அவைகளெல்லாம் கொடுத்து அது அல்லாமல் செலவுகள் என்னென்ன தேவை ட்ரெஸ் என்னென்ன தேவைன்னு அந்த ஒட்டகத்துக்கு மேலே முழுமையாக நிரப்புறாரு நிரத்தி க நிரப்பி கடிவாளத்தை கையில் கொடுக்குறாரு கொடுத்து சொல்கிறாங்க இதை எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் ஃபலை எஃப்னா அதாவது இது அழியாது அல்லாவுடைய ஹயிர் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துடும் இது அழியாது இது எடுத்துட்டு இது முடியாது முடிகிறதுக்குள்ள அல்லாஹ்வுடைய கயிறு உங்களுக்கு என்ன செய்யும் வரும் எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி முறைப்பில் ஹத்தாப் ரதியு அல்லாஹ் அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையொன்றை கொடுத்து என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைத்தன பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வரலாறு தெரியாது அப்போ கேட்குறாங்க அமீருல் முமினே நிறைய என்ன செஞ்சுட்டீங்க அது ஒரு 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 ஊருக்கு கொடுக்குற மாதிரி அமைப்பில் என்ன செஞ்சிட்டிங்க நிறைய அளவுக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டீங்க அதிகமாக கொடுத்துட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சக்கிலத்துக்கு உங்கள் தாய் உங்களை இழந்து போகட்டும் அரபு உளமையில் அந்த பேசுகிற வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாங்க வல்லாஹி இன்னி அபா ஹாதி இவரையும் அதாவது இந்த இந்த பெண்மனுடைய தந்தை இந்த பெண்மணியுடைய சகோதரர் இவர்கள் எல்லோரும் ஹைபர் ஹைபர் என்ற அதில் சொல்லலை ஆனால் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு மிக நீண்ட காலமாக முற்றுகையிட்டு அதை வெற்றி பெற்றார்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் தந்த வெற்றியின் காரணமாக நாம் அவர்களது கனிமத்துக்களையும் ஃபைகளையும் அவங்களுடைய வெற்றியின் பின்னால் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் இந்த ஆட்சியும் இந்த இஸ்லாமும் அவர்களது போராட்டத்தின் பின்னால் கிடைச்சது அவர்களுடைய போராட்டத்தின் பின்னால் கிடைத்தது தான் உமர்புல் ஹத்தாப் ரதுலாஹ் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்போது இந்த இடத்துல உமரிபுல் ஹத்தாப் ரதியில் அவனோட அந்த பெண் வந்து ஹுஃபாஃப் நான் ஹுஃபாஃபுடைய மகள் என்று சொன்ன உடனேயே உமரிபுல் ஹத்தாப் ரதியில் நாம் கொடுத்த கண்ணியத்தில் இருந்து அந்த ஹுஃபாஃப் இபுனு ஈமா என்ற நபித்தோடர் எவ்வளோ முக்கியமான ஒரு நபித்தோடர் அவருடைய பெயரை சொல்லி அந்த பெண் அறிமுகப்படுத்துறதுல இருந்து அவர்களுடைய அந்த கண்ணியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அதே நேரம் ஹிஃபார் கோத்தரத்துடைய பணிவையும் புரிஞ்சுக்கொள்கிறோம் எவ்வளோ பெரிய தியாகம் இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்க தானே அவங்களுக்கு வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அபுதர் ஹிஃபாரியின் கடைசியில் எப்படி வாழ்ந்தார் ஒரு பெரிய ரபதா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் என்ன செஞ்சாங்க பாலைவன பிரதேசத்தில் தான் வாழ்ந்தார் அது மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க வாழ்ந்தார்கள் பெரிய படாடோப என்ன செய்யலை அவங்க விரும்பி இருக்கலை சாதாரணமான அந்த கிராமப்புறத்து அந்த நடையோடு தான் அவங்க என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதில் உமரிபுல் ஹத்தாப் ரதி அவர்களுடைய அந்த அதாவது கண்ணியம் ஆட்சியாளராக இருந்து கொண்டு எப்படி மக்கள் அடையாளம் கண்டாரு அடையாளம் உடனே ஒரு கண்ணியம் கொடுத்தார் மரியாதை கொடுத்தார் என்று அந்த அவருடைய அறிவையும் செய்தி காட்டுது ஆட்சிக்கு உடனே மக்களை மறந்துடுவாங்க தானே ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை மறந்துடுவாங்க இன்னொரு செய்தி பாருங்கள் இதோடு சம்பந்தப்பட்டது உமர்பிள் கத்தாபுடைய செய்தி புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி அதீபுன் ஹாத்திம் ஒரு இடத்துல இருக்கிறார் நிறைய மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உமர்புல் கத்தாப் ரதுல்லா ஒன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க ஒவ்வொரு பேராக என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டு வராங்க அதீபுனு ஹாத்திமுடைய இடம் வந்த உடனேயே உமரிபுல் ஹத்தா பிரதேட்ட அதிபுனு ஹாத்திம் கேட்குறாரு அம்மா அத்தா அரிஃபுனியா அமிரல் முமினின் அமீர் மொமினின் என்னையே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க என்னையே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க அதுக்கு உமரிபுல் ஹத்தா பதில் சொல்கிறாரு பலா தெரியும் அஸ்லம் த இது கஃபரு அவர்கள் நிராகரித்த பொழுது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் ஓ அக்பல் த இத் அத்பரு அவர்கள் புறமுதுகு காட்டிய பொழுது நீங்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தீர்கள் ஓ இது கதரு அவர்கள் மோசடி செய்த பொழுது நீங்கள் வாக்கை நிறைவேற்றினீர்கள் ஓ அரஃப்த இத் அன்கரு இஸ்லாத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அவர்கள் புறக்கணித்த பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அதி சொல்கிறார் ஃபலா உபாலி இதன் அப்படி என்றால் எனக்கு இதை பற்றியுமே கவலை இல்லை நான் பிந்தியவராக இருப்பதை பற்றியோ கடைசி நபராக இருப்பதை பற்றிய கவலை இல்லை நீங்கள் என்னை அறிந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இப்போ உமர்மில் ஹத்தாப் ரதியுல்லாவின் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கிறவங்களை யார் முந்தியவர் யார் கஷ்டப்பட்டவர் யார் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர் அவங்களோட கோத்திரம் முழுமையாக என்ன நிராகரித்த பொழுது அதீபின் ஹாத்திம் எப்படி நடந்து கொண்டார் என்ற ஹாத்திமத்தா என்ன சொல்லுவோமே அவடைய மகன் அப்போது எப்படி நடந்து கொண்டார் என்ற அந்த வரலாற்றை உமர்முல் ஹத்தாப் அறிந்து அதே மாதிரிதான் அந்த இடத்தில் அவங்க சொன்ன உடனே நின்று கவனித்தார் என்றதை பார்க்கிறோம் எனவே அதுபோன்ற ஒரு தலைவரை இஸ்லாமிய சமுதாயம் வரலாற்றில் அதாவது மிகவும் அரிதாகத்தான் சந்தித்திருக்குமே தவிர அது மாதிரி சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை என்ற அளவில் உமர்வில் நடந்து கொள்கிறாங்க அதே போல் கிஃபார் கோத்திரத்தில் ஒரு சிறப்பை நம்ம அவங்களுடைய கடந்த கால வரலாற்றுக்கு அப்படியே தலைகிலான ஒரு வரலாறாக அபுதர் அல் கிஃபாருடைய கோத்திரத்துடைய வரலாறையும் நாம் என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் நாம் படித்தவைகளிலிருந்து எங்களுக்கு படிப்பினை தந்ததை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக இதில் நம்ம படித்த இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் பல அம்சங்களை என்ன செய்கிறோம் நம்ம படித்துக் கொள்கிறோம் நேற்று படித்தது போல ஹுனஃபாக்கில் ஒருவராக அபுதர் அல் கிஃபார் அவர்களை நாம் அடையாளம் காண்கிறோம் அதுபோல தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் ஜாகிலி மக்கள்கிட்ட மிகவும் அறிமுகமாக இருந்த வணக்க வழிபாடுகள் என்பதை நம்ம தெரிஞ்சு ஏகத்துவ சிந்தனை என்பது அங்கே ஜாகிலி மக்கள்கிட்ட முழுமையாக அழிந்து போயிருக்கவில்லை அதை தெரிந்து கொண்டு அடையாளம் அடையாளப்படுத்திய மக்களும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்படி என்றதை நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம் அதேபோல சிறப்பு என்ற சந்தர்ப்பத்தில் ஹிஃபார் கோத்திரத்துடைய சிறப்பு அபூதர் ஹிஃபார் அதெல்லாம் சிறப்பு சிறப்புவுடைய தாயுடைய சிறப்பு அதேபோல் இமா இபனு அத ஹுஃபாஃப் இபனு இமாவுடைய சிறப்பு அதேபோல் அவனுடைய மகளுடைய சிறப்பு சகோதரர்களுடைய சிறப்பு உணைசுடைய சிறப்பு போன்ற எல்லா சிறப்புகளையும் நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல கோத்திர ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிஃபார் கோத்திரத்துடைய வரலாறு நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அதுக்கு அடுத்த ரசூலாங்கான பிரச்சாரம் என்ன எடுத்து பார்த்தா பிரச்சாரத்துடைய அந்த படிமுறைகளை நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் தாரூள அர்க்கம் அதுக்கு முன்னால் ரசூல் செல் அரசம் எங்கே எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் சஃபாவுடைய அந்த பிரதேசத்தை ஏன் என்ன செய்தார்கள் ரசூல்லா இல்லவுட சில அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அதுக்கு பின்னால் முதன் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்னவர் யார் அவருக்கு நேர்ந்த விளைவுகள் என்ன இது போன்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான அம்சம் நான் சொல்கிற நேரத்தில் மறந்து விட்டேன்னா சுல்லா இசல்லா உலிவஸ்லம் அவர்கள்ட்ட ரசோலாம் கேட்குறாங்க நீங்கள் என்ன எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க அப்போ உங்கள் சொல்கிறேன் நான் ஜம்சம் நீரை தான் என்ன செஞ்சேன் சாப்பிட்டேன் அப்போ ரசூல்சல்லா அலுவலம் சொல்கிறாங்க இன்னஹா த ஆன் வ இன்னஹா முபாரக துன் அது சுவையான ஒரு உணவு அது வரக்கத்து செய்யப்பட்டதுன்றாங்க ரசூலாங்க இந்த ஜம்சமுக்கு அது ஒரு சுவையான ஒரு உணவு இது ஒரு வரக்கத்து செய்யப்பட்டது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சமுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் மா உ ஜம்சம் லிமா லஹு ஜம்சம் எதற்காக குடிக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேறும் என்ற ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸை போல இது புகாரில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி என்ன இன்னஹா தஆமு ஆத்தூமி அது அதாவது ஒரு நல்ல ஒரு இது டேஸ்டான ஒரு உணவு இன்ஹா முபாரகா அது பறக்கத்து செய்யப்பட்டது அப்படின்னு சூர்ல்லா இவல்லாஸ்லம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த ஜம்சமுடைய சிறப்பையும் நம்ம இதில் என்ன செய்கிறோம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதுபோல் அதாவது ஒரு மனிதன் தான் உலக ரீதியான சில கஷ்டங்கள் வறுமை இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற டைமில் அதை எப்படி பாதத்தாக மாற்றிக்கொள்வதுன்றதை சிந்திக்கிற ஒரு வழிமுறையுமே செய்கிறோம் படிக்கிறேன் ஏன் அபுதல் கிஃபார் அந்த இடத்துல பசியில் இருந்தே ஆகணும் அதை நோன்பு அவர் என்ன செய்கிறாரு மாற்றிக் கொள்கிறார் பசியில் இருந்தே ஆகணும் அதை அவர் என்ன செய்கிறார் நோன்பாக மாற்றி கொள்கிறார் அதே போல் கெபிலா தெரியாத ஒரு மனிதர் வந்து எந்த இடத்த திசையை நோக்கியும் என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் என்பதையும் நம்ம அபுதர் ஹிஃபார் ரத்தியுல்லாவுடைய வரலாற்றில் தெரிந்து கொள்கிறோம் காரணம் இது ஹதீதுகளாக வந்தது அப்போ ரசூலாங் அதில் முரண்பாடுகள் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க கண்டித்திருப்பார்கள் வேறு குரான் வசனங்கள் மூலம் எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்கேயும் நம்ம கிபிலா தெரியாத நேரத்தில் தொழலாம் என்கின்ற ஒரு பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அதுபோல ரசூலுல்லா சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் தவ்வா அதாவது தவ்வாவை ஏற்றுக்கொண்ட மக்களை எப்படி அணுகினார்கள் என்பதை பார்க்குறோம் அபுபக் இலாவை அணுகின முறை அதே போல அபுதர் அணுகின முறை வித்தியாசம் இருக்கு அபுதர் ஹிஃபாரிக்கு போக சொல்றாங்க பாதுகாப்பாக சேஃபாக சேஃபாயிருக்கின்றாங்க சேஃபான இடத்துக்கு வாங்க என்று சொல்றாங்க அதை நம்ம என்ன செய்கிறோம் அதில் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதே போல் ரசூல் சல்லா செல்லம் அவர்களை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மக்களுடைய அந்த சிறப்பு வந்து மிகவும் சிறப்பானது பின்னால ஏற்றுக்கொண்டவர்களை விட ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்த ஒரு ஈமானிய உறுதி அந்த சிறப்புகளை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அடுத்ததாக அதாவது ரசூ செல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு குணுவ செய்திருக்கிறார்கள் ஓதி இருக்கிறார்கள் இதில் இருந்து குணூத் அதாவது குணூத்து நவாசில்கள் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாக பிரார்த்தனை செய்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஆதரவாக துவா செய்வது என்பது உண்டு ரசூல் சலாசி செஞ்சுக்கிறாங்க குனூத்து நவாசில்களை செஞ்சுக்கிறாங்க என்பதையும் இறுதியாக உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அவர்களுடைய சிறப்பை நம்ம என்ன செய்கிறோம் இதில் தெரிந்து கொள்கிறோம் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் வந்து கேட்கிற நேரத்தில் கேட்டு விட்டார் அப்படி என்று சொன்னால் அவருடைய நிலைமைகளை விசாரிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் என இல்லை கேட்பதே அவர் அவர் பணிஞ்சிட்டாரன்றதுக்கான ஆதாரம் அப்படி பணிந்து துள்ளுடைய கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்துலேருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதையும் ஒரு ஆதாரமாக என்ன செய்வாக சொல்வார்கள் தேவைக்கேற்ப நிரப்பமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் சமமாகத்தான் கொடுக்கணும் எந்த கடமையும் என்ன இல்லை என்பதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதே போல் அதீபுன் ஹாத்திம் அவர்களுடைய சிறப்பையும் என்ன செய்கிறோம் நம்ம இதில் தெரிந்து கொண்டோம் அதே போல் உமரிமல் ஹத்தாப் ரதியல் அவனுடைய ஆட்சியுடைய சிறப்பையும் நம்ம இதில் தெரிந்து கொண்டோம் சுருக்கமாக இதில் அக்கைதா ரீதியாக அதே போல் என்ன அக்கைதா ரீதியாக நிறைய செய்திகளையும் குறிப்பாக மற்ற எதிலும் இல்லாத அமைப்பில் தவ்வாவுடைய அதாவது முக்கியமான சில செய்திகளையும் வரலாற்று தொடர்பான நிறைய செய்திகளையும் ஃபிக்க ரீதியான அம்சங்களையும் சிறப்புகளையும் ஆட்சி சம்பந்தமான சில விஷயங்களை நாம் இதில் என்ன செய்தோம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹுரப்போல் ஆலமின் எதையெல்லாம் கேட்டோமோ அதில் எதையெல்லாம் எமக்கு வாழ்க்கையில் பயனளிக்குமோ அவைகளை நாம் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாவிடத்தில் கூடிய பெற்ற மக்களாகவும் அல்லாஹூ தாலி மனைவியாக்கியல் புரியவானி வலக்கம் அலாம் அலைக்கும் வரமத்து அல்லா வரூ